லைஃப்பில் இவ்வளோதாண்டா, இப்படி தான் போகணும் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஓடிட்டுருந்த நேரத்தில் எங்கேருந்து வந்தானே தெரில, பேசின முதல் நாள்லேயே அவுட்டு. எந்த பையன் வந்து பேசினாலும் உருட்டு உருட்டுன்னு சொன்ன என் மனசு அன்னைக்கு என்னாச்சுன்னே தெரியல. அப்படியே நாட்கள் போக போக நிறையா பேச ஆரம்பித்தோம், ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு வைப் ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம், அண்ட் யாட் மோர். பட் இதில் ஹாப்பி பார்ட்னு இருந்தால் சோகம் இருக்க தானே செய்யும். ஒரு நாள் பேசாட்டினாலும் எதுவுமே ஓடாது, ஏதோ ஒரு சின்ன மெசேஜ் இல்லை ஒரு சின்ன எமோஜி, முக்கியமாக அவனோட ஃபோன் கால்ஸ். இதெல்லாம் இல்லைன்னா நான் அவ்வளோதான். ஐயோ ராமா, என் வயிற்றில் அப்படியே அந்த பட்டாம்பூச்சி பறக்குதும் போது ஒரு ஆனந்தம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அவனோட ஒரு மெசேஜ் வந்துட்டா. சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ வி வேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக நீ மாறிட்ட. உண்மையாக சொல்லப்போனால் நீ என்னோட சீக்ரெட் க்ரஷ்னு வச்சுக்கோ, ஏன் அதான் உண்மையும் கூட. என்னை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் உனக்காக ஒன்று ஸ்பெஷலாக இருக்குது, தட் இஸ் அவங்க உங்களுக்காக எழுதின கவிதை. கண் பார்த்து கதை பேசும் நாள் முதல், கை கோர்த்து கரையோரம் நடை செல்லும் நாள் வருமெனில், உன்னுடன் உனக்காக உயிராய் இருந்து நெஞ்சில் சுமப்பேன் என் நாயுள் நீளும் வரை.